வர்த்தக மொழி வீசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்றைக்கி ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபின் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த பேட்டர்னால் அடுத்து நடக்க போவது என்ன, அங்கே கிடைக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்லாம் என்ன, ப்ளஸ் நாளைக்கு நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் என்ன, நான் எப்படிலாம் வந்து யோசிக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக நம்ம வந்து பேச போகிறோம். இப்போது நம்மளுடைய ப்ரிடிக்ஷனை ஃபின் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக ஃபின் நிஃப்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஃபின் நிஃப்டியில் அப்படி என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 21,000 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். எதனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கோம்னா, இந்த லெவலை எப்போ வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 21,000 அப்படின்ற லெவலை ஜனவரி 17 இந்த லெவலில் வந்து மீட் பண்ணிட்டு அங்கேருந்து ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து விழுந்துருக்கு, சரிங்களா? இப்போ என்ன தேதி, மார்ச் மாதம் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் பெட்வீனில் எப்பொழுதும் மார்க்கெட் இந்த நிலையை வந்து அடையலை, சரிங்களா? அப்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். 2வது முறையாக தான் மார்க்கெட் இங்கே வந்து சந்திக்க போகுது. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்னை பற்றி பேசுவோம், சரிங்களா? இப்போ இம்பார்ட்டண்ட்டான லெவலை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து பேட்டர்னை பற்றி பேசும்போது நான் இந்த சப்போர்ட்டை எல்லாம் இணைத்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். சப்போர்ட், சரிங்களா? பர்ஃபெக்டாக இருக்கா? அடுத்து ரெசிஸ்டன்ஸ், இதே போல் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ், 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 சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ எனக்கு ஒரு ரைசிங் வேஜ் பேட்டர்ன் வந்து கிடைக்குது. ரைசிங் வேஜ் பேட்டர்ன்னா அப்போ நாளைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. ரைசிங் வேஜ் பேட்டர்ன்னா அது வந்து ஒரு டவுன்சைட் மார்க்கெட்டோடைய இண்டிகேஷன், ஒரு ஃபால் ஆவதற்குண்டான வாய்ப்பை வந்து காமிக்குது. அப்போது மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து வரும், எது பிரேக் அவுட் லெவல் அப்படின்றத பற்றி பேசுவோம், சரிங்களா? இப்போ மார்க்கெட் நாளைக்கு இந்த ஜோனுக்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு வைங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு சப்போர்ட் லெவல், சரிங்களா? 20,880 அப்படின்ற லெவலை பேஸ் பண்ணி நான் வந்து சொல்கிறேன். இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரான விஷயமாக இருக்கும். ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 பழக 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 நீங்களே ஓனாக கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் வந்து எடுத்துக்கூடிய ஒரு தைரியம் வரும். ப்ளஸ் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணுவதன் மூலியமாக தான் நமக்கு ஒரு பிரேக் அவுட் அப்படின்றது ப்ரீவியஸாகவே ரொம்ப முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹரிசாண்டலை விட ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணி பழகிக்கிங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி நம்ம வந்து பிரேக் அவுட் அப்படின்ட்டு பார்த்தோம்னு வைங்களேன், இப்போ நமக்கு எங்கே வந்து பிரேக் அவுட் கிடைச்சிரும், 20,900 அந்த ரேஞ்சிலே பிரேக் அவுட் கிடைச்சிரும். அதுவே நான் ஹரிசாண்டலாக சொன்னேன் அப்படின்னா 20,880 தான் வந்து சொல்லுவேன். ஸோ அதனால் அந்த டிஃப்ரென்ஸ், அந்த 20 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வரணும் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த ட்ரெண்ட் லைனை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பழகுங்க. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா அதிகபட்சமாக 20,800 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? 20,800 வரைக்கும் தானா, அதற்கு மேலே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதா, ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு கேள்விகள் வந்து வரும். இப்போது மைனராக இருக்கக்கூடிய ட்ரெண்டு என்ன, இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு என்ன, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ட்ரெண்டில் வந்து இருக்கு. ஸோ இந்த புல்லிஷ் ட்ரெண்டு அப்படியே வந்து டக்குன்னு வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இப்போதைக்கு வந்து வாய்ப்பு இல்லை, அதற்குண்டான வால்யூமும் நாம் இங்கே வந்து பார்க்க முடியல. ஸோ லைவ் மார்க்கெட்டை பொறுத்து தான் நமக்கு வால்யூம் எப்படி வந்து வரும் அப்படின்றதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் நம்ம அடுத்தடுத்து டார்கெட்டை பேஸ் பண்ணி எக்ஸிட் வந்து பண்ணிடும், சரிங்களா? 20,800 அதிகபட்சம், 20,880 பிரேக் அவுட் பண்ணால் 20,800 அப்படின்ற புள்ளியை வந்து அடையும். அடுத்து ட்ரெண்டு என்னவாக இருக்குது, ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இங்கே இருந்து நமக்கு வந்து பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகும் போது கால் ஆப்ஷன் வந்து போகலாம். மார்க்கெட் அப்படின்றது ஒரு டிப்புக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்குது. எப்போ டிப்பு வருதோ அப்போ வந்து பையர்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எப்போ ஒரு அப்பர் சர்க்கியூட் வந்து போகுதோ அப்போ வந்து பையர்ஸ் வீக்காக மாறி மறுபடியும் எகைன் வந்து ஒரு டிப் வருது. ஸோ இதற்குண்டான ரீசன் என்ன அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாகவே வந்து பேசியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா மேலே போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு டிப், இந்த அளவுக்கு டிப் அப்படின்றது ஒரு பையர்ஸுக்கு ஒரு நல்ல டிப்பாக இருக்கும். இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணிக்கல, 20,800
பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் 20,760. 20,760 பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 20,720. 20,700 அப்படின்றது அடுத்த இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ஜோன். சரிங்களா, 20,720 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து பேட்டர்னை உருவாக்கி கொண்டு ரிவர்சலாக வந்து மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில், சரிங்களா, இதுவும் நாம் நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ 20,720 பேட்டர்னோ அல்லது வால்யூமோ உருவாகும் போது மார்க்கெட் என்ன பண்ணலாம், தன்னுடைய ட்ரெண்டை வந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா, ஸோ அதனால் இங்கே பேட்டர்ன் உருவாகுதா அப்படின்றத பாருங்கள். 20,720 பிரேக் அவுட் பண்ணால் ஃபைனலாக இருக்கக்கூடிய டார்கெட் 20,650ங்க. சரிங்களா, 20,650 வரைக்கும் நம்ம அடுத்துக்கு அடுத்த டார்கெட்டாக வந்து வைக்கலாம். 20,650 பிலோவா இப்போதைக்கு டவுன் சைட் போகணும் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் வந்து வச்சுக்கலாம். சரிங்களா, அது லைவ் மார்க்கெட்டில் உருவாகக்கூடிய வால்யூமை பொறுத்து அமையும். ஸோ 20,650 இன்கேஸ் மிகப்பெரிய கேப் டவுனாக வந்து ஓப்பன் இது கொடுக்குறாங்க, இங்கே வந்து ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த 20,650 அப்படின்ற புள்ளியில் நமக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் வந்து உருவாகலாம். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு வைங்களேன். குறைந்தபட்சம் 20,720, 20,760 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். சரிங்களா, இந்த புள்ளியிலிருந்து ரிவர்சல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், ஸோ அதனால் இந்த 20,650 அப்படின்றது ஒரு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. இப்போ நாளைக்கு கால் ஆப்ஷன் சைடு ஒரு கேப் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இப்போதைக்கு என்கிட்ட எந்த வித பிளானும் இல்லை. ஏன்னா நான் பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு லெவலை பேஸ் பண்ணி ஒரு செட்டப் வந்து வச்சுருக்கேன். ஸோ அங்கே லைவ் மார்க்கெட்டை பொறுத்து ஏதாவது சேஞ்சஸ் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் என்னால் வந்து டிசைட் வந்து பண்ண முடியும். நான் என்ன வந்து பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைங்களேன், 21,000 மேலே நல்ல ஸ்ட்ராங்கான வால்யூத்தோட மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்களா, குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடங்களாவது ட்ரேட் வந்து நடக்கும் அப்படின்றத பொறுத்து தான் அப்சைடில் வந்து போகலாம். சரிங்களா, ஸோ அதனால் இப்போதைக்கு இங்கே நான் வந்து போஸ்ட் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ஷன் கொடுக்கறது தவறாக ஆயிரும். ஏன்னா என்கிட்டயே இப்போ பர்ஃபெக்டாக ஒரு பிளான் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் சொன்னது பர்ஃபெக்டான ஒரு ட்ரேட் செட்டப்பாகவும் பிளானாகவும் வந்து இருந்திருக்கும். ஆனால் அப்சைடில் எனக்கு இப்போ பர்ஃபெக்டாக பிளான் அப்படின்றது இல்லாத பட்சத்தில் அதை நான் வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறது தப்பான ஒரு விஷயம். ஸோ அதை நான் பண்ண விரும்பல. அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ரிடிக்ஷன் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ட்ராப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைனாக வந்து இருக்குது. அடுத்து வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். அப்படி ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு வைங்களேன், ஐயோ இது வேறு கலர் மாறிடுச்சு, இதை பிளாக்காக வந்து வச்சுக்குவோம். அப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். சரிங்களா, இது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தெரியலாம். ஆனால் இது வந்து முழுக்க தவறான ஒரு விஷயம். சரிங்களா, ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்றது பையிங் சைடு இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். பையர்ஸை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும், பையர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெளிவாக வந்து காமிக்கணும். அதுதான் வந்து நமக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக இருக்கும். அதாவது இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க இல்லைங்களா, அடுத்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், அடுத்து இங்கே சப்போர்ட் இருக்கணும், அடுத்து இங்கே ரெசிஸ்டன்ஸ், இங்கே சப்போர்ட், இங்கே ரெசிஸ்டன்ஸ். போக 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 சப்போர்ட்டின் அளவு குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கணும். ரெசிஸ்டன்ஸை மல்டிபிள் டைம்ஸ் மார்க்கெட் வந்து எடுத்துக்கிட்டே இருந்திருக்கணும். ஸோ அதை வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். இதை எக்காரணம் கொண்டும் அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது. நீங்கள் அசெண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்கே தவறுகள் வந்து நடந்துடும். அதனால் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன், நான் இதை அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னாக பார்க்கல. சரிங்களா, என்ன காரணம், சப்போர்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு, ஆனால் ரெசிஸ்டன்ஸு இங்கே இல்லவே இல்லை. ஸோ இதை வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்ட்டு சொல்கிறது தவறான ஒரு விஷயம். சரிங்களா, சரி ஓகே. நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 47,500 டூ இந்த 47,400 இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 47,400 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் ஃபர்தராக வந்து டவுன் சைட் போகலாம். 47,400 அப்படின்ற புள்ளிக்கு பிறகு 47,300, 47,200. சரிங்களா, ஸோ இது ரெண்டையும் வந்து டார்கெட்டாக வந்து கொடுத்துருக்கேன். நம்ம நேற்று எஸ்டர்டே வீடியோவிலேயே வந்து பேசியிருப்போம், மார்க்கெட் வந்து இப்போதைக்கு
எப்பெல்லாம் டிப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பை பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை வந்து பேசியிருந்தோம். இன்கேஸ் அப்படி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு வாய்ப்பு இது தான், இந்த 47,200 அப்படின்ற புள்ளியில் பேட்டன்களை உருவாக்கும். ஸோ அப்படி பேட்டன்களை உருவாக்குது அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூவாக அப்சைட் போவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 47,500 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். 47,500 அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 47,700 47,900 வரைக்கும் போகலாம். சரிங்களா? ஓகே. இன்கேஸ் 47,200 அப்படின்ற இடத்துல ஸ்டேபிள் பண்ண முடியல, அங்கே பையர்ஸால் வந்து ஹோல்டு பண்ண முடியல அப்படின்றப்போ அடுத்திருக்கக்கூடிய டார்கெட் 47,000. சரிங்களா? 47,000 பேட்டர்ன் வந்து உருவாகலாம், இருந்து நமக்கு வந்து ரிவர்சல் வந்து நடக்கலாம். சரிங்களா? ஸோ எதனால் ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயங்கள் நேற்று வீடியோவில் இருக்கும். ஸோ இதை அடிக்கடி எதனால் சொல்கிறேன்னா, மேபி யாராவது புதுசாக வந்து வீடியோவை பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோவோட முக்கியத்துவம் புரியணும் இல்லைங்களா? ஸோ அது Part 1, இது Part 2 மாதிரி. ஸோ அந்த விஷயங்களை பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக நான் எதனால் அதை எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற விஷயங்கள் புரியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 47,000 அப்படின்ற புள்ளியில் ஒரு ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 47,000 அப்படின்ற புள்ளியில் ரிவர்சல் நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் அடுத்திருக்கக்கூடிய டார்கெட் 46,800. 46,800 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 46,650 வரை அதிகபட்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? நம்ம கடைசியாக பார்க்க போகிற விஷயந்தான் நிஃப்டி. நிஃப்டி எப்போவுமே நம்மளுடைய வீடியோ வழக்கமாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ப்ரிடிக்ஷனே நிஃப்டி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன எதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய சார்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் நிஃப்டி அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு வந்து தெரியாததுனால நிஃப்டியை இன்றைக்கி கடைசியாக ஆக்க வேண்டிய நிலைமை வந்து ஏற்பட்டுருச்சு. அப்போது எதை வந்து சொல்கிறேன், 22,360 22,460. சரிங்களா? இந்த ஜோனை தாண்டி ஒரு பெரிய மொமெண்டம் அப்படின்றது நமக்கு இல்லை. இந்த ஜோனுக்குள்ளவே மார்க்கெட் போட்டு அரைச்சி வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஜோன் அப்படின்றது நமக்கு ட்ரேட் பண்ணுவதற்கு ஏற்ற ஜோன் வந்து கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகுது, இந்த ஜோனுக்குள்ளவே ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து என்ட்ரி எடுத்துக்க போகிறது வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டுக்காக, நல்ல ஒரு ப்ராப்பரான செட்டப்புக்காக நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன். அப்படி நாம் பயன்படுத்த வேண்டிய டூல் ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து பயன்படுத்தி போகிறேன். ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை ஸ்விங்கின் தொடக்கத்தில் இருந்து முடிவு வரை ட்ராப் பண்ணிக்கிறேன். அப்படி பார்க்குறப்போ 22,323 அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. 22,323 அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து ரிவர்சல் எடுக்கலாம். அங்கே ரிவர்சல் இருக்கலையா, 22,234 22,163. ஸோ இந்த மூணு புள்ளிகளிலும் எங்கே வேணும்னா மார்க்கெட் இன்கேஸ் பெரிய கேப் டவுனாக ஓப்பன் ஆகுது அப்படின்னு வைங்களேன், இங்கே இருந்தெல்லாம் நமக்கு பேட்டர்ன்ஸ் வந்து உருவாகுது அப்படின்றப்போ. பேட்டர்ன்ஸ்னா என்ன சார், பேட்டர்ன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் ஆப்ஷனுக்கு பை பண்ணு என்னென்ன பேட்டர்ன் வச்சு பை பண்ணுவீங்க, டபுள்யூ பேட்டர்ன், ட்ரிபிள் பாட்டம் பேட்டர்ன், இன்வெர்ட்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், ஒரு கப்பன் ஹேண்டில் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் இந்த லெவல்ஸில் எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றப்போ நான் வந்து என்ட்ரி எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? இந்த 22,091 மட்டும் விட்டுருவோம், மீதி இருக்கக்கூடிய மூணு ஜோன்லேயும் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றப்போ நான் வந்து கால் சைட் போய்க்க போகிறேன். 22,323 ஃபஸ்ட்டு சூப்பர் புல்லிஸ் லெவல், அடுத்து இருக்கக்கூடியது புல்லிஸ் லெவல், அடுத்து இருக்கக்கூடியது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு பேட்டர்ன்ஸ் உருவாகும் போது மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சலை கொடுக்கும் அப்படின்ட்டு நான் வந்து நம்புகிறேன். இன்கேஸ் 22,323 அப்படின்ற லெவலை மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல, பையர்ஸால் அங்கே நிற்க முடியல அப்படின்றப்போ பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க, அடுத்து என்ன டார்கெட், 22,280 22,240 அப்படின்றது டார்கெட்டாக இருக்கும். சரிங்களா? 22,234 அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா 22,200 22,150. சரிங்களா? இது வந்து டார்கெட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பிரேக் அவுட்டை நடக்கக்கூடிய வால்யூமை பொறுத்து தான் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் பக்கம் மார்க்கெட் வந்து நகரும். சரிங்களா? அதனால் கால் சைடு இங்கெல்லாம் வரும்போது எச்சரிக்கையாக வந்து இருங்க. புட் ஆப்ஷன் சைடு போகும்போது உங்களுடைய ப்ராஃபிட்டை, வால்யூம் இல்லை, வால்யூம் குறைவாக இருக்குது, ப்ராப்பரான ஒரு பேட்டர்ன் இல்லாமல் என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்றப்போ டக்குன்னு உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணுற வழிகளை வந்து பார்க்கணும்.
சரிங்களா. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் நடப்பதற்கு உண்டான ஒரே வாய்ப்பாக நான் பார்க்கக்கூடியது 22,091 பிறகுதான். இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா தான் ஃபர்தராக நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி வர நம்ம அதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிப்டி, பேங்க் நிப்டி மற்றும் நிப்டி இது மூன்றிலும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் லெவல்ஸ் எது, எங்கே எல்லாம் எந்த மாதிரி பிளான்ஸை வந்து வச்சுக்கணும், எதனால் பை ஆன் டிப்ஸ் அந்த மெத்தேடை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வலியது வாழும். நன்றி.